சாப்டர் டூ வந்துட்டு சாப்டர் டூ தியானம்ங்கிற புக்கில் சாப்டர் டூ வந்துட்டு நாம் தேடும் பரம்பொருள் இதுதான் அந்த சாப்டரோட டைட்டில். ஸோ இதுல வந்துட்டு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் சொல்லியிருக்காரு ஐயா. இப்போ நம்ம தேடும் பரம்பொருள் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீப்பா டுவெல் பண்றாரு. கொஞ்சம் இது அந்த பரம்பொருளை சுத்தி இந்த பர்டிகுலர் சாப்டர் ரிவால்வ் ஆகும். இதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கறது ஒரு ஃபேமஸான கோட் ஸ்பிரிச்சுவல் பாத்ல வந்தோம்னாலே கொஞ்ச நாளையே நம்ம வந்துட்டு கேள்விப்படுறது அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மினா நான் சாதாரணமானவன் அல்ல, நானே இந்த பரம்பொருள் அப்படிங்கறதுதான் அந்த வாக்கியத்துடைய பொருள். அப்படி இருக்க ஓகே நம்மளுக்கு என்ன தோணும், நம்ம வந்துட்டு அது அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வி திங்க் டுவைஸ் ஆர் வி திங்க் லாட் ஆஃப் டைம். ஓகே நம்ம தானா அது அப்படின்ட்டு நம்ம ரொம்ப சாதாரணமா இருப்போமே. சாதாரணமா இருக்கிற நம்மளை எப்படி நம்ம வந்து கடவுள் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லிக்கலாம். இன்ஃபேக்ட் நம்மளை விட இன்னும் பெட்டரா எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அப்ப எந்த விதத்துல நம்ம வந்துட்டு இதை நம்ம எப்படி உணர்றது, உணராம நம்ம இதை சொன்னோம்னா இது ஒரு மகா வாக்கியம், இது சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு கிடையாது. இந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒரு டீப்பஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்துதான் அகம் பிரம்மாஸ்மி. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை உணர்ந்து சொன்னாதான் இது இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு மதிப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை உணராம சொன்னோம்னா நம்ம வந்துட்டு ஏளனத்துக்குள்ளாகப்படுவோம், நம்மளை ஏளனப்படு பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு ஐயா சொல்ல வர்றாரு. அதுக்கு ஒரு கதையும் வந்துட்டு சொல்றாரு. ஸோ ஒரு ஒரு ஃபனி ஸ்டோரி என்னன்னா, ஒருத்தனை வந்துட்டு மரத்துல கட்டி வச்சுட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நிறைய பேர் அவங்கள சுத்தி வேடிக்கையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவர் போய் என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேக்குறாரு. அப்போ வந்துட்டு அந்த யாரு மரத்துல கட்டி வச்சிருக்கானோ அவன் சொல்றான், என்ன நம்புங்க, நான் உண்மையிலேயே நான் வந்துட்டு தேவதூதன் தான். நீங்க என்ன அவமானப்படுத்தினாலும் சரி, நீங்க என்ன திட்டினாலும் சரி, நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவனை வந்து கேள்வி பண்ணிட்டு இருப்பாங்க. அவனை வந்து அவனுக்கு ஏதோ லூஸ் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை மரத்துல கட்டி வச்சுட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. பக்கத்துல வந்துட்டு இன்னொரு மரத்துல இன்னொரு ஆளையும் கட்டி வச்சிருப்பாங்க. சோ அவங்க வந்துட்டு இவர் அங்க போவாரு, இவருக்கு அட்டென்ஷன் வந்து அந்த பக்கத்து மரத்துக்கு போயிடும். அதனால இவர் பக்கத்து மரம் இவர் யாரு அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தா, அந்த மரத்துல இருக்கிறவர் வந்துட்டு சொல்லுவாரு, அவனை நம்பாதீங்க, அந்த மரத்துல இருக்கிறவனை நம்பாதீங்க, என்னோட தூதன்னு சொல்லிட்டு நான் யாரையுமே உலகத்துக்கு அனுப்பி வைக்கல அப்படின்ட்டு சொல்லுவாரு. சோ திஸ் இஸ் அ ஃபன்னி ஸ்டோரி. ஆனா இதுல என்னன்னா, இப்போ இது ஒரு மகா வாக்கியம், தத்துவமசிங்கிறது ஒரு மகா வாக்கியம். ஆனா அந்த மகா வாக்கியம் வந்து அது இந்த மாதிரி நான் தான் கடவுள் இல்லை, நான் தான் தேவதூதன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நம்ம வந்துட்டு ஒரு கேலிக்குள்ளாக்கப்படுவோம் அப்படின்னா அதுக்காகவா இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவாரு. ஸோ அதுக்காக கிடையாது. ஓகே இந்த நீங்கள் கேலி செய்யப்படுவதற்காகவா இந்த மகா வாக்கியம் உபதேசிக்கப்பட்டுள்ளது, நீங்கள் மரத்தில் கட்டி வைக்கப்படுவதற்காகவா இந்த வாக்கியம் உபச்சரிக்கப்படுகிறது அப்படின்ட்டு இந்த ஸ்டோரியை எண்ட் பண்றாரு. ஸோ இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு வெளியில சொன்னோம்னா ஒரு இகழ்ச்சிக்கும் ஒரு கேலிக்கும் நம்ம ஆக்கப்படுவோமோ, அதே ஸ்டேட்மெண்ட் நம்ம உள்ள உணரும் பொழுது அதே வாக்கியம் ஒரு அமிர்தமாக வேலை செய்யும். இது மற்றவங்களுக்கு சொல்லி நம்ம பெருமைப்படுறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நம்ம உள்ள உணர்ந்து இந்த லைஃப்பை என்ஜாய் பண்றதுக்கு தான் இந்த இந்த வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய இந்த எவல்யூஷன்ல எவ்வளோ பரிணாமங்கள் எடுத்து கடைசி பரிணாமத்துல நம்ம எங்க இருந்து வந்தோம் அப்படிங்கறத நம்ம உள்நோக்கி நம்மளை நாமே உணரும் கடைசி படிநிலை தான் இந்த ஸ்டேட்மெண்ட். அதுக்கு ஐயா வந்துட்டு இன்னொரு கதையும், இப்போ வந்துட்டு இது உண்மைதான். ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மைதான், உண்மை பொருள் தான், உண்மையான செய்தி தான் இந்த இந்த வாக்கியம். ஓகே ஆனால் உங்களுக்கு நீங்கே விளங்கிக் கொள்ளும் வரை இது உண்மை அல்ல, அப்பட்டமான பொய். ஓகே நடைமுறை உண்மைக்கு விரோதமான கற்பனை. சோ நடைமுறையில இருக்கிறதுக்கும் நம்ம
என்ன உள்ள உணர்ந்தோமோ அதுக்கும் ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன், நம்மளால இத வந்துட்டு நம்பவே முடியாத மாதிரி அந்த வாக்கியம் இருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கு வந்துட்டு இன்னொரு கதையும் அவரு வந்துட்டு சொல்றாரு. இத வந்துட்டு எப்படி இது உண்மைதான் அப்படிங்கறத எம்பசைஸ் பண்றதுக்கு இன்னொரு கதை சொல்றாரு. அந்த கதை என்னன்னா நாமதேவர் கதை. சோ நாமதேவர் கதை வந்துட்டு நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இது வந்துட்டு இந்த கான்டெக்ஸ்ட்ல நான் ரிப்பீட் பண்றேன். நாமதேவர்ங்கிறவரு ஒரு சிறந்த பக்தர். அவரு வந்துட்டு அவர் ரொம்ப பக்தியில ஆழ்ந்து இருப்பாரு. அவருக்கு வந்துட்டு அவருடைய பக்தியை வச்சு விட்டு வந்துட்டு அவரு தினமும் பார்க்க வருவாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நம்மளுடைய பக்திய வச்சு விட்டல் வந்து தினமும் நம்மள வந்துட்டு பார்க்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு ஒரு நாளும் அவர் ரொம்ப அளவளாவி நட்பா இருப்பாரு. அவருக்கு ரொம்ப இறைவனே என்ன தினமும் பார்க்க வர்றான் அப்படிங்கறத நினைச்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு தடவை ஒரு ஞானம் அடைந்த ஒரு ஞானி வந்து அவங்க ஊருக்கு வருவாங்க. அப்போ எல்லாம் அங்க அவரை சந்திக்கிறதுக்காக போவாங்க. அப்போ அந்த ஞானி வந்துட்டு சொல்வாரு, எல்லா பண்டங்களும் நன்றாக வெந்து பக்குவம் அடைந்துள்ளனவா இல்லையா என்று கண்டறிந்து சொல் அப்படின்ட்டு அவரோட சீடன் கிட்ட சொல்லுவாங்க. அவரோட சீடன் என்ன பண்ணுவாரு, ஒரு குச்சியை வச்சுட்டு ஒரு அங்க அங்க வந்திருக்கிறவங்க ஒரு தலையிலும் லொட்டு லொட்டுன்னு அப்படியே தட்டி தட்டி பார்த்துட்டு கடைசியில வந்து சொல்லுவாரு, எல்லா பண்டங்களும் நன்றாக வெந்து பக்குவம் அடைந்துள்ளன, ஒரே ஒரு பண்டம் தான் சரியாக பக்குவம் அடையவில்லை அப்படின்ட்டு சொல்லுவாரு. ஓகே, அவரு யாருன்னா இந்த நாமதேவரை பாயிண்ட் பண்ணி இவரு தான் அந்த அந்த பண்டம் அப்படின்னு சொல்லிடுவாரு. சோ அப்ப நாமதேவருக்கு சர்ம கோபம் வந்துடும், இவரு என்ன இவரு ஏதோ ஞானின்னு சும்மா சொல்லிட்டு வர்றாரு, நம்மள பாக்குறதுக்கு டெய்லி விட்டலே வர்றாரு, டெய்லி விட்டலே வரும் பொழுது நம்மளுக்கு என்ன ஞானம் வரலையா அப்படின்ட்டு சொல்லிட்டு இவங்களெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நான் டைரக்டா விட்டல்கிட்டயே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க கோபத்துல அவரு அங்க எந்திரிச்சு போயிடுவாரு. போயிட்டு அன்னைக்கு ஆஸ் யூஷுவல் அவரோட ப்ரேயர்ஸ்ல வந்துட்டு அவர் ரொம்ப ஆழ்ந்து அன்னைக்கு ரொம்ப இன்டென்ஸாவும் பண்ணுவாரு. ஏன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன் இருக்கு விட்டல் கிட்ட. சோ அதனால ஆஸ் யூஷுவல் விட்டல் வருவாரு. அப்போ அவர்கிட்ட வந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்லுவாரு. நடந்ததெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருக்கு, நீயே தினமும் என்ன பார்க்க வர்ற, அப்படி இருந்தும் வந்துட்டு அவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க, என்னால இது ஏற்கவே முடியாது, அப்ப அவங்க அவங்க கரெக்டா நான் கரெக்டா அப்படின்ட்டு விட்டல் கிட்ட கேட்பாரு. அப்போ அவர் சொல்லுவாரு, நீ உன்னோட பக்தி வந்துட்டு சாதாரணமான பக்தி கிடையாது, ரொம்ப உன்னோட பக்தி வச்சுதான் நான் வந்திருக்கேன், ஆனாலுமே நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாரு. அப்போ என்ன அப்படிங்கறது இப்பவே சொல்லு, நீயே சொல்லு அப்படின்ட்டு நாமதேவர் கேட்பாரு. இல்ல இல்ல, இது வந்து குரு மூலியமா தான் தெரியப்பட வேண்டிய ஒரு விஷயம், அதனால உனக்கு யாரு குரு அப்படிங்கறது வேணா காமிக்கிற வேலையை நான் பண்றேன், ஆனா அவர் அவர்கிட்ட இருந்துதான் நான் இதை தெரிஞ்சுக்கணும், நான் சொல்ற இது எனக்கு கிடையாது, ரைட்ஸ் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஒரு அந்த ஒரு வடகிழக்கு திசையில ஒரு சிவன் கோயில் இருக்கு, அங்க ஒரு பெரியவர் இருப்பாரு, அவரு ஒரு பெரிய ஞானி, அவரு தான் உன்னுடைய குரு, நீ அவர்கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்ட்டு சொல்லுவாரு. அவரு விட்டல் சொன்ன திசை நோக்கி நாமதேவர் போவாரு. அந்த போன இடத்துல அந்த முதியவர் ஒரு முதியவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு அந்த சிவன் கோயில்ல. அப்ப வந்துட்டு அவர் போய் நின்ன உடனேயே அந்த முதியவர் கேட்பாரு, என்ன விட்டல் அனுப்பிச்சு விட்டானா அப்படின்னு கேட்பாரு. உடனே இவருக்கு வந்துட்டு நானும் விட்டலும் பேசினது, நான் எதுக்காக இவரை பார்க்க வந்திருக்கேங்கிறது இன்க்ளூடிங் அவருக்கு தெரியுதே, எப்படி விட்டல் அனுப்பிச்சாருங்கிறது எப்படி இவர் கெஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இவருதான் அந்த ஞானி அப்படின்ட்டு அவரே அனுமானம் செஞ்சுக்கிறாரு. அப்போ பண்ணிட்டு அவர் கேக்குறாரு, இந்த மாதிரி ஒரு சின்ன ஆமா விட்டல் தான் அனுப்பிச்சாரு, உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு, நீங்க வந்துட்டு ஒரு சிவலிங்கத்தை மேல தலை வச்சு படுத்துக்கிட்டீங்க பரவாயில்ல, ஆனா சிவலிங்கத்தை கால் மேல கால்லயும் அது காலால மிதிச்சுட்டு இருக்கீங்க, அப்படி பண்றது சரியா, சிவலிங்கத்தை அவமதிக்கிற மாதிரி இல்லையா, அது மட்டும் என்னோட சந்தேகத்தை மட்டும் தீர்த்து வைங்க அப்படின்ட்டு கேக்குறாரு. அப்போ அந்த வயதான முதியவர் சொல்றாரு, ஐயோ சாரி ரொம்ப வயசாயிடுச்சு எனக்கு, எனக்கு வந்துட்டு கண்ணு தெரியல,
நான் எங்க கால வச்சிருக்கேன் என்னன்னு உனக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல, நீ தப்பா எடுத்துக்கலன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சிவலிங்கம் இல்லாத இடமா பார்த்து வச்சுடு, ஏன்னா எனக்கு சுத்தமாவே கண்ணு தெரியல அப்படின்னு சொல்றாரு. சரி அதனால என்ன நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம்தேவர் ஹெல்ப் பண்றாரு. அவருடைய கால்களை வந்துட்டு வேற இடத்துல நகர்த்தி வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அவர் எங்க வச்சாலுமே அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் முளைக்குது. இன்னொரு இடத்துக்கு மாத்தி வைக்கிறாரு, அவரு அவரு அப்படியே ரொட்டேட் பண்றாரு. எந்த இடத்துல போனாலும் போன கால் வைக்கிற இடத்துல ஒரு சிவலிங்கம் உற்பத்தி ஆயிடுது. இவருக்கு ஒண்ணுமே புரியல, ஐயோ எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்துட்டு கடைசியில என்ன பண்றாரு, அவரோட மடியிலேயே வைக்கிறாரு. நெக்ஸ்ட் செகண்ட் வந்துட்டு அவரே சிவலிங்கமா மாறிடுறாரு. அவரு சிவலிங்கமா பிசிக்கலா மாறல, ஆனா தனக்குள்ள இருக்கிற இறைவனை சிவனை அவர் வந்துட்டு உணர்றாரு. அப்போ எல்லா இடத்துலயும் இருக்கிற பரம்பொருள் தான் எனக்குள்ளயும் இருக்கு, பரம்பொருள் இல்லாத இடமே இல்ல அப்படிங்கறத அவரு உணர்றாரு. உணர்ந்துட்டு அப்போ அந்த இடத்துல அவருக்கு அமைதி கிடைக்கும். ஓகே, நாமதேவரின் மயக்கம் நீங்கியது, அகங்காரம் கரைந்தது, தானே பரம்பொருள் என்ற மெய் உணர்வு ஏற்பட்டது. தனக்கு அந்நியமாக பரம்பொருள் இல்லை, நாமே பரம்பொருள் என்ற பேருண்மையை தரிசித்து மெய் உணர்வு பெற்ற நாமதேவர் அது முதல் பாண்டுரங்கனை தேடி கோவிலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டார். சோ அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு as usual அந்த அவரோட ரிச்சுவல்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்போ வந்துட்டு ரொம்ப நாளா இவரை காணுமே, நாமதேவரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே வர்றாரு. என்னாச்சு உனக்கு, நீ ஏன் வரல அப்படின்ட்டு, ரொம்ப நாள் ஆச்சு, நீ என்ன கூப்பிடுவேன்னு நினைச்ச, நீ என்ன கூப்பிடுவே இல்லையே அப்படின்னு விட்டல் கேக்குறாரு. அதுக்கு நாமதேவர் சொல்றாரு, ஏய் திருடா, நீ இது நாள் வரை என்னை ஏமாற்றி விட்டாய், நீயும் நானும் வேறு வேறா, நீதானே நான், நான் தானே நீ, இன்னும் நீ ஏன் என்னை ஏமாற்ற, இன்னும் உன்னால என்னை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து விட்டல் சொல்றாரு, கடைசியில் நீயும் புரிந்து கொண்டாயா அப்படின்ட்டு, ஓகே திஸ் வாஸ் த லெசன் that you were supposed to learn and you have learnt it, kadaisla unakku vandu you knew what you were supposed to know appdi solitte avarum time vidraru. Adukapram inda frequent meetings la nadakkiradhu kediyadhu, ena Namadevar avaru enna purinjikkanumo adha purinjitaru. Avaru thanukulleye avaru andha contentment la avaru is content in his life. So idla ayya endu conclude pandrarna, நாமே அது என்று நமக்கு நாமே புரிந்து கொள்ளும் போது நாமதேவருக்கு ஏற்பட்டதுதான் நமக்கும் ஏற்படுகிறது. நண்பரை பார்க்க புறப்பட்டு நடந்து செல்கின்றோம், நண்பரே எதிரில் வந்து கொண்டிருக்கிறார், அவரை பார்த்ததும் நாம் நின்று விடவில்லையா, நமது பயணம் முடிந்து விடவில்லையா? அதே போல் நாம் தேடி தவிக்கும் பரம்பொருள் நாமே தான் என்ற பேருண்மையை உணர்ந்ததும் நமது பயணம் முடியவில்லை, முடிவடைந்து விடுகிறது அப்படின்னு சொல்றாரு. சோ அல்டிமேட்லி நம்ம தான் அந்த பரம்பொருள் அப்படிங்கறதோடைய ஒரு உணர்த்துறதுக்கான ஒரு கதை இந்த சாப்டர்ல சொல்றாரு. அதுக்கப்புறம் அது நாமளே உணரணும், நாமளே உணரணுங்கிறது தான் இதுல கருத்து. இதை வெளியில பெருமைப்பட்டு சொல்லி சொல்றதுக்கோ இதுல ஆதாயம் தேடுறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. இருந்ததுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இல்ல ஜெனரல் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.